வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டு கறிக்கஞ்சி சேனலுக்கு உங்களை அன்போடு அடிக்கிற அருமையான சூப்பரான பொத்து ஊற்றின முட்டை குழம்பு வைக்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பார்க்கலாம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு, நாலு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கிறலாம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கரலாம், நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். பாருங்கள், கூடவே கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கரலாம். நல்லா சுருளை வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசித்து விட்டு வேக விட்டாச்சு. அதுக்கு பின்னாடி மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, வரமிளகா தூள் 2/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இது மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கரலாம். இன்னமும் 1-2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கரலாம் நண்பர்களே. ஏன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது அடியில் அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கரலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கரலாம். நல்லா கொதி வரட்டும், மசாலா வாட போக நல்லா கொதிச்சு வரட்டும். முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மசாலா வாட போயிடணும். நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டையாக ஒன்றோட ஒன்று விட்டாமல் தள்ளி தள்ளி உடச்சி ஊற்றிக்கரலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கரலாம், அடுப்பு ஸ்பீடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தள்ளி தள்ளி உடச்சிருக்கோம். நான் 6 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன், நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி முட்டையை பொத்து ஊற்றி சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ஒன்றோட ஒன்று ஊட்டாமல் அருமையாக சூப்பரான பொத்து ஊற்றின முட்டை குழம்பு வச்சாச்சுங்க. இவ்வளோதான் நண்பர்களே, இறக்குறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான சுவையான பொத்து ஊற்றின முட்டை கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ருசியாக இருக்குது, டேஸ்ட்டாக அருமையாக காரசாரமாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சூப்பரான சுவையான பொத்து ஊற்றின முட்டைக்கறி. நன்றி நண்பர்களே.